இந்த பெருநாள் தினம் அன்று சகோதரர்களே அஞ்சு அமல் இருக்குது. பெருநாள் தினம் அன்று செய்யக்கூடிய அஞ்சு அமல். அதில் முதலாவது கல் அடிக்கிறது. நபி அவங்க செஞ்ச ஆர்டர் இதுதான், முதல்ல கல் அடித்தாங்க. அதுக்கு பிறகு குர்பான் பிராணியை அறுத்தார்கள். இப்போ எங்களுக்கு தெரியும் நபி அவங்க எத்தனை ஒட்டகம் அறுத்தாங்க, 163. ஏன்னா 63 ஒட்டகத்தை நபி அவர்கள் அறுத்தார்கள். பேலன்ஸ் அலியிட கையில் கொடுத்தாங்க, என்ன அறுக்க சொல்லி மொத்தமாக அவங்க அறுத்தது 100 ஒட்டகங்கள். அப்போ முதலாவது கல்லடித்தாங்க, ரெண்டாவது குர்பான் கொடுத்தாங்க, மூணாவது தலைமுடி இறக்கினார்கள், நாலாவது தவாஃப் செய்தார்கள், விளங்கிச்சா, அஞ்சாவது சை செய்யணும், விளங்கிச்சா. நபி அவங்க ஏற்கனவே சை செஞ்சிட்டாங்க, அதனால் அஞ்சாவது என்ன செய்யலை, சை செய்யலை. சரி, இந்த அஞ்சு அமல் தான் பெருநாளுடைய அமல். முதலாவது என்ன, கல்லடிக்கணும். ரெண்டாவது குர்பான் கொடுக்கணும். மூணாவது தலைமுடி இறக்கணும். நாலாவது தவாஃப் செய்யணும். அஞ்சாவது சை செய்யணும். சரி, இந்த அஞ்சு அமலுக்கும் மார்க்கம் பாருங்கள். எங்களுக்கு ஒரு லேசை தந்திருக்கேன் தெரியுமா, விரும்பினத்தை நீங்கள் முற்படுத்தி பிற்படுத்தி செய்யலாம். இப்போ ரசூலுல்லா மினால இருக்கிறாங்க, ஒரு சாபி வாராரு, ஒரு சாபி என்ன செய்கிறாரு, வாராரு, வந்து கேள்வி கேட்குறாரு, யார் ரசூலுல்லா கல்லடிக்கிறதுக்கு முதல்ல முடிய இறக்கிட்டேன்றாரு. கல்லடிச்சு போட்டு தானே முடி இறக்கணும், நபி அப்படி தானே செஞ்சாங்க. அவர் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லா கல்லடிக்கிற முதல்ல முடி இறக்கிட்டேன்றாரு, பரவாயில்லப்பா செய்யின்றாங்க. இன்னொருத்தர் வந்தார், யார் ரசூலுல்லா கல்லடிக்கிறதுக்கு முதல்ல தவாஃப் செஞ்சிட்டேன்றாரு, பரவாயில்ல செய்யுங்கன்றாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, பெருநாள் தினமன்று செய்யப்படும் அமல்களில் எந்த அளவுக்கு நபி அவங்க கேட்கப்பட்ட எல்லா கேள்விக்கும் செய்யுங்கள் பரவாயில்லை, செய்யுங்கள் குற்றம் இல்லை. அப்போ எனவே பெருநாள் தினத்தில் இந்த அமலை வந்து என்ன செய்யலாம், இதை முந்தி அதை பிந்தி நாங்கள் ஆப்ஷனெல்லாம் வச்சு கொள்ள வேண்டியதுதான். எப்படி எங்களுக்கு வசதியோ அப்படி செஞ்சு கொள்ளுவேன். இப்போ சிலாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முஸ்தலிஃபாவில் இருந்து மினாக்கு வராமல் அப்படியே மக்கா பேய்த்துடுவாங்க. மக்கா பேய்த்து தவாஃப் செய்ய முடிச்சு போட்டு திரும்ப இங்கே வந்து என்ன செய்யறது, கல்லடிச்சு முடிய விட்டுட்டு வாரது. இப்படி ஓகே, பெருநாள் தினமன்று செய்யக்கூடிய இந்த அமல்களை நாங்கள் எப்படி முற்படுத்தி பிற்படுத்தி செஞ்சாலும் என்ன செய்யலாம். அப்போ பெருநாள் தினமன்று செய்யக்கூடிய அந்த தவாஃப் செய்ய பிற்படுத்தலாமா என்றால், எஸ் 11-12 நாட்களுக்கும் கூட என்ன செய்யலாம், பிற்படுத்தலாம். இப்போ தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜுனுடைய தவாஃப் ஒருத்தர் செய்யாமல் இருந்து கடைசியாக தவாஃபுல் வதா போகிற நேரம் அதோட இதை சேர்த்து செய்யலாமா என்றால், எஸ் சேர்த்து செய்யலாம். ரெண்டு தவாஃபையும் சேர்த்து என்ன செய்யலாம். சிலாக்கள் மக்கா போனால் சேர்ந்து ஒரே ஒரு தவாஃப் மட்டும்தான், எனக்குச்சா ஒரே ஒரு தவாஃப், போனோடனே மினாக்கு போய்த்துருவாங்க. பெருநாள் தினமன்று வாரதும் இல்லை, இங்கே கடைசியாக போகிற நேரம் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தவாஃப் அடித்து போட்டு என்ன, ஆனால் சாப்பாட்டில் அப்படி செய்ய மாட்டாங்க எனக்குச்சா. அமல்களில் மட்டும் எங்கெல்லாம் சேர்த்து ஒரே அடிக்கே பல்க் அடிச்சிடணுமோ, இல்லைச்சா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே தவா முடிஞ்சு, தவாஃபுல் வதா நேரம் தவாஃபுல் வதா, தவாஃபுல் குதூம், தவாஃபுல் இஃபாதா, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நியத்தை வச்சு செஞ்சு போட்டு என்ன, இது யார்கிட்ட வேலை இது, இது அமல்களை விட்டு கொஞ்சம் பேர் இந்த ஓடுறாக்களிக்காங்களே, ஆளை விட்டால் போதும் உண்டு, இந்த மாதிரி ஓடுறாக்கள்கிட்ட வேலை. ஆனால் நாங்கள் அப்படி செய்யக்கூடாது, எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்தளவுக்கு செய்யும். என்ன குற்றப்பரிகத்துக்காக குர்பானியை மக்காவிலேயே கொடுத்து விட்டால் வர வேண்டும் அல்லது ஊருக்கு வந்து கொடுக்க முடியுமா? குர்பானியை பொறுத்தவரைங்க சொல்லலே, ஹஜ்ஜி குர்பானி நாங்கள், அதாவது ஹஜ்ஜியில் ஏற்படக்கூடிய அந்த ஹதின்னு சொல்லுவாங்களே, இப்போ நாங்கள் தவாஃப் அந்த இது தமத்து முறையில் கிரான் முறையில் ஹஜ்ஜி செஞ்சால் ஒரு குர்பானி கொடுக்கணும், அந்த குர்பானியினுடைய பேர் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதுக்கு சொல்கிற ஹதின்னு சொல்லு, அதுக்கு என்ன ஹதி விளங்கிச்சா. ஹஜ்ஜில் ஏதாவது செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டதை செய்ய, இப்போ சில காரியங்களுக்கு ஹஜ்ஜில் தடை, எங்களுக்கு தெரிந்தானே, நாம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, எஹராமுடைய ஆடை இல்லாத வேறு ட்ரெஸ்ஸுகள் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது, இப்படியான சில பெண்களோட உறவுகளில் ஈடுபடக்கூடாது, திருமண பேச்சுவார்த்தைகள் பேசக்கூடாது. ஹஜ்ஜில் போய் யாராவது ஒரு பொடியனை கண்ணு, மாஷால்லா நல்லா பொடியம்மா இக்குது பேசிடுவோமான்னு சொல்லி வீட்டில் கோல் அடிச்சிட்டு வைஃப் ஒரு ஆள் வந்திருக்காரு பேசுவானுக்கு, இந்த கதையெல்லாம் அங்கே ஆகாது. ஹஜ்ஜி முடிக்கும் வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. நபி அவங்க வந்து திருமணம் முடிக்கவும் இல்லை, முடித்து வைக்கவும் இல்லை, திருமண பேச்சுவார்த்தைகளை என்ன செய்ய மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. இது ஹஜ்ஜில் தடை. இப்போ எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜில் வந்து நாங்கள் மிருகங்களை வேட்டையாடுறது என்றது நாங்கள் செய்ய மாட்டோம், இருந்தாலும் அப்படி ஒரு சட்டமும் இருக்கிறது, சில அம்சங்கள் இருக்குது தடை. நீங்கள் புத்தகத்தை பார்க்கலாம், தடை செய்யப்பட்ட காரியங்கள் இருக்குது. இந்த தடை செய்யப்பட்ட காரியங்களை ஹஜ்ஜி முடியும் வரைக்கும் நாங்கள் செய்யாமல் இருக்கணும், எஹ்ராம்லேருந்து விடுபடும் வரைக்கும் செய்யாமல் இருக்கணும். அப்போ எஹ்ராம்லேருந்து விடுபடுவதற்கு முன்பு விளங்கிச்சா, அதை செஞ்சால் என்ன செய்கிறது, செய்ய வேண்டிய தேவை சமயத்தில் வரலாம் சகோதரர். இப்போ எங்களுக்கு தானே ஹஜ்ஜில் வந்து ஒரு மனிதர் முடிவெட்டக்கூடாது, அப்படி தானே, எஹ்ராம கலையும் வரைக்கும் முடிவெட்டக்கூடாது. அப்போ முடிவெற்ற சூழ்நிலை வந்தால் இப்போ ஒருத்தர் சிலருக்கு தலையில் பேன் புழுத்தா என்ன செய்கிறது, ஒரு சஹாபி வந்தாங்க காபிபின் உஜ்ரான்னு சொல்லி, தலை நிறைய பேன் புழுத்து, அப்போ ரசூலுல்லாவை பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன போட பார்க்குறது பரிதாபமாக இருக்குது, என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லா தலை நிறைய பேன் புழுத்து இருக்குன்றாங்க, சொன்னாங்க முடியை வெட்டுன்றாங்க.
முடிய என்ன செய்ய தலைமுடியை இறக்கி விட்டு அதற்கு பரிகாரத்தை வழங்குன்றாங்க. அப்போ அதுக்கு ஃபெனல்ட்டி ஒன்று இருக்கு. ஹஜ்ஜில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை ஒருவர் செய்தால் அதுக்கு ஃபெனல்ட்டி என்னான்னு கேட்டிங்கன்னா, 3 நோன்பு பிடிக்கணும், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவளிக்கணும், அல்லது ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்க வேண்டும். பாருங்கள், 3 நோன்பு பிடித்தல், அல்லது ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்தல், அல்லது 6 ஏழைகளுக்கு என்ன, இன்றைக்கு தான் அல்பேக் பக்கம் போனால் 6 அல்பேக் பேக்கெட் எடுத்தாச்சு, கொண்டு போய் 6 ஏழையை கொடுத்தா சப்ஜெக்ட் முடிஞ்சு என்ன. அப்போ 6 ஏழைகளுக்கு உணவளித்தல், இது எதுக்கு இந்த சட்டம்? இது யாராவது ஹஜ்ஜில் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை செய்தால், ஹஜ்ஜில் செய்ய வேண்டாம் என்று செய்யப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சால் அதுக்கு ஃபெனல்ட்டி இதுதான். இதில் எல்லாம் 3 ஆப்ஷனலாக தான் வச்சுக்கா. நீங்கள் விரும்பினா ஆடு ஒன்றை குர்பான் கொடுக்கலும், நீங்கள் விரும்பினா நோன்பு பிடிக்கலும், நீங்கள் விரும்பினா 6 ஏழைகளுக்கு உணவளிக்கலும். இப்போ இதுலேயும் பாருங்கள் சுபஹானல்லாஹ், எவ்வளோ லேசாக அமைக்கப்பட்டிருக்குது. சாதாரண ஒரு வசதி குறைந்த ஒரு மனிதராக இருந்தால் என்னத்துக்கு செலக்ட் பண்ணுவார்? வசதி குறைஞ்சவராக இருந்தால் என்ன செலக்ட் பண்ணுவார்? 3 நோன்பு பிடிப்போம், ஃப்ரீயாக தானே பிடிக்க போகிறோம், அப்படியே இல்லையா? 3 நோன்பை பிடிப்போம், விஷயம் முடிஞ்சு. சாதாரண நடுத்தர வருமானம் உள்ளவர் 6 ஏழைகளுக்கு 60 ரியால் இல்லாட்டி ஒரு 70 ரியாலோட விஷயம் முடியும். வசதி உள்ளவராக இருந்தால் ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்துட்டு வேலை பார்ப்போம்னு சொல்லுவார், சரியா? ஏ, அவருக்கு வசதிக்கு அது 400-500 அதுக்கு செலவழிக்கணும். சரி, இந்த ஃபெனல்ட்டிக்குரிய குர்பானி, அதே போல் ஹஜ்ஜி தமத்துக்ரான் செய்கிறவங்க ஹதி கொடுக்காங்களே, இவங்க குர்பானி எங்கே கொடுக்கணும்டா சகோதரர்களே? மக்காவில் தான் கொடுக்கணும். இந்த குர்பானிக்குரிய இடம் எங்கே? மக்காவில் தான். மக்காவிலுடைய ஏழைகளுக்கு தான் இது சொந்தம். இப்போ நாங்களே இது கொடுக்கோண்டு கட்டாயம் இல்லை, உடனே செய்யணும் என்ற கட்டாயம் இல்லை. நான் வந்த பிறகு கூட மக்கா ஐக்கிற யாராவது ஒரு ஆளுக்கு நீங்கள் இப்படி ஒரு ஆடை ஒன்று கொடுக்கணும், கொஞ்சம் அறுத்து ஏழைகளுக்கு பங்குட்டுருங்கன்னா அங்கே ஐக்கிறாங்க நாங்கள் செய்கிறதுக்கு, இல்லைங்கச்சா? அது செஞ்சுக்கலாம். அப்போ இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் மக்காவில் தான் கொடுக்க வேண்டும். உபஹியாய்க்குதே பெருநாள் தோ குர்பானி, அது அங்கே கொடுக்கணும் கட்டாயம் இல்லை, அதை எங்கேயும் கொடுத்துக்கொள்ளலாம். துல்ஹஜ் 10 சத்தமாக பெண்கள் தக்பீர் சொல்ல முடியுமா? ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள், சரி சகோதரர்களே, பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அவங்க திக்கிற சத்தம் போட்டு செய்கிறது வந்து தடையல்ல, ஆனால் அவங்களோட வாய்ஸால் கொஞ்சம் பேர் மயங்கி அப்படியே பரலோகத்துக்கு பேய்த்திருவாங்களா இருந்தா இல்லைங்கயா? இப்போ சிலாக்கள் அப்படித்தானே பேச. இப்போ அல்லாஹ் இல்லை, உண்மையிலே பாருங்கள், நபியுடைய மனைவிமார்களுக்கே அல்லாஹ் சொல்கிறான், இது தாய்மார்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். வலா தஹ்ஸன பில் கவுல் அல்லாஹ் சொல்கிறான், குலைந்து பேசாதீங்க, நீங்கள் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுங்க, விளங்கிச்சா? மிச்சம் என்ன செய்யாதீங்க. ஏன் அல்லாஹ் என்ன காரணம் சொல்கிறான்? ஃபயத்ம அல்லதி ஃபி கல்பிஹி மரவ், எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, நல்ல வயசாகிக்குதே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார், விளங்கிச்சா? வாய்ஸ் நல்லா தானே இருக்குது, அப்போ ஆள் எப்படியோ தெரியாண்டு அங்கே திங்கிங்கு போய் தருவார், அதனால் மார்க்கம் என்ன சொல்ல நோமலாக பேசுங்க. அப்போ எனவே எங்களுடைய இந்த குரலோசை மூலமாக பிரச்சனை, இப்போ வீட்டுக்குள்ளே எங்களோட குடும்பத்து ஆண்கள் வீட்டுக்குள்ளே யாரிக்கிறா? எங்களோட மாப்பிள்ளை, எங்களோட பிள்ளைகள், எங்களோட நான தம்பிமார், தாராளமாக நீங்கள் சத்தம் போட்டு என்ன செய்யலாம். ரோட்டில் போகிற நேரம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அடக்கமாக சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தவர்களுக்காக பதல் ஹாஜி செய்பவர்கள் தனக்காக தனியாக குர்பான் கொடுக்கணுமா என்றால், இல்லை கிடையாது, அப்படி ஒன்று கிடையாது. அவங்க அந்த யாருக்கு ஹாஜி செய்கிறாங்களோ அவருக்காக குர்பான் கொடுக்குறது தான். நகம் முடி களைவது அவர்களுக்கு எப்படி? ஹாஜிகளை போல என்ன அவர் நகம் எடுக்கலாமா? இப்போ அடுத்தவங்களுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்ய போனாருண்டா, அவரும் ஹாஜி என்ற சட்டத்துக்குள்ளே வந்துடுவார் தானே, அவரும் என்ன செய்வார்? ஹாஜி என்ற சட்டத்துக்குள்ளே வந்துடுவார். அப்போ ஹாஜி என்ற சட்டத்துக்குள்ளே வந்துட்டார்னா ஹாஜிக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் அவருக்கும், அவரும் அதை பேணியாக வேண்டும். அதே சேம் தான், இன்னாருக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கிறேன், உம்ரா செய்கிறேன்னு நினச்சா மட்டும் போதும், வேற ஒன்றும் என்ன செய்ய தேவையில்லை. மற்றது எல்லாமே அமல்கள் எல்லாம் ஒரு சமத்துவ முறைப்படி உம்ரா செய்வது என்றதுக்கு தானே, உம்ராவை கம்ப்ளீட் பண்ணுறது தான் அது. ஏன்னா ஹஜ்ஜிக்கு நாங்கள் திரும்ப தனியாக நியத்தி வைக்க போகிறோம், தமத்துன்றா ஃபஸ்ட்டுக்கு தவாஃப் செஞ்சு ஹராம் மீக்காத்தில் நியத்தெல்லாம் வச்சுட்டு வந்து தவாஃப் செஞ்சு சஹி செஞ்சு தலைமுடிய அவங்களுக்கு நல்ல மொட்டை அடிக்கிறத விட குறைச்சி வெட்டுறதா, ஏன்னா பிறநாள் தினமும் மொட்டை அடிக்க வேண்டிய இருக்குது, அதனால் குறைச்சி வெட்டிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவாங்க. அப்போ உம்ரா உண்டை நாங்கள் எப்படி கம்ப்ளீட்டாக செய்வோமோ அப்படித்தான் தமத்துவ முறையில் உள்ளவர் கம்ப்ளீட்டாக உம்ரா செய்வார். ஆனால் கிரான் முறையில் செய்கிறவர் தவாஃப் செய்வார், சஹி செய்வார், முடி இறக்க மாட்டார், எஹ்ராமோடு அப்படியே இருப்பார். ஏன்? அவர் உம்ராலேருந்து விடுபடலை, அவர் உம்ராவை முடிச்சுட்டு அப்படியே இருக்கிறார், ஹஜ்ஜி கண்டினியூ ஆக போகுது. இது யாருக்கு? இது கிரான். நாங்கள் அதை பெருசு அலட்டிக்கொள்ள தேவையில்லைனா, நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் எல்லாருமே தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்பவர்கள். ஹஜ்ஜுடைய சையை முற்படுத்தி உம்ராவுடன் செய்யலாமா? ஹஜ்ஜுடைய சையை முற்படுத்தி உம்ராவோட செய்யலாது, உம்ரா செப்பரேட். ஆனால் கிரான் முறையில் வாரவங்க வைக்கிறாங்க தானே, இப்போ கிரான் முறையில் இஃப்ராத் முறையில் ஹஜ்ஜி செய்வதற்காக ஒருவர் வந்தால், கிரான் முறையில் இஃப்ராத் முறையில் ஹஜ்ஜி செய்கிறதுக்காக ஒருவர் மக்காவுக்கு வந்துட்டார்னு வைங்க, வந்த உடனே மக்காவில் தவாஃப் செய்வார். அவர் வந்தோடனே என்ன செய்வார்? தவாஃப் செய்வார். இந்த தவாஃபுக்கு பேர் வந்து தவாஃபுல் குதும்,
இது உம்ராட தவாஃப் அல்ல. இது இது என்ன தவாஃப் இல்லை, இது உம்ராட தவாஃப் அல்ல. ஏன்னா அவரோட ஹஜ்ஜு உம்ரா ரெண்டும் ஜாயின் ஆக போகுது. ஹஜ்ஜு உம்ரா ரெண்டும் ஜாயின் ஆகுனா பெருநாள் தினமன்று அவர் செய்கிற தவாஃபும் அதுக்கு பிறகு அவர் செய்கிற ஹஜ்ஜு இந்த ரெண்டும் என்ன செய்ய போகுது, ஹஜ்ஜு உம்ராவுக்குண்டு சட்டத்துக்குள்ளே வந்துடும். அதனால் மக்காவுக்கு வந்த உடனே யார், கிரான் இஃப்ராது முறையில் ஹஜ்ஜு செய்ய வாரவர் மக்காவுக்கு வந்தார்னா தவாஃப் செய்வார். இந்த தவாஃபுக்கு சொல்லுவாங்க தவாஃபுல் குதூம். இது இது உம்ராட தவாஃபும் அல்ல, ஹஜ்ஜுடைய தவாஃபும் அல்ல. சரி, இந்த தவாஃபுல் குதூமை செஞ்ச பிறகு பெருநாள் தினமன்று செய்கிற ஹஜ்ஜிட சஹீஹி தானே, அந்த சஹீஹை அவர் வேண்டுமானால் இப்பயே என்ன செய்யலாம், முட்கூட்டியே செய்து கொள்ளலாம். மார்க்கம் அதுக்கு அனுமதிச்சிருக்கு. அப்போ முட்கூட்டியே செஞ்சிட்டாருண்டா பெருநாள் அண்டு தவாஃப் செய்கிற நேரம் அவர் என்ன செய்ய மாட்டார், தவாஃப் கூட சஹீஹ் செய்ய மாட்டார். ஏன், ஆல்ரெடி அந்த சஹீஹை செஞ்சிட்டார். ஆனால் தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்கிறவங்க அப்படி அல்ல, அவங்க வந்தோடனே செய்கிற தவாஃப் உம்ராட தவாஃப், அதுக்கு பிறகு செய்கிற சஹீஹ் வந்து உம்ராட சஹீஹ், அதுக்கு பிறகு முடி வெட்டி தலை வச்சு உம்ராலேருந்து கம்ப்ளீட்லி என்ன செஞ்சிடுவார், அவர் வெளியே வந்துடுவார். இப்போ திரும்ப எட்டாம் தினம் அண்டு என்ன செய்வார், ஹஜ்ஜிக்காக நீயத்து வைப்பார். அப்போ ஹஜ்ஜிக்காக நீத்தான் ஹஜ்ஜிக்கு தவாஃப் இருக்கு, ஹஜ்ஜிக்கு சஹீஹ் இருக்குது. மாஷால்லா, அழகான ஒரு கேள்வி. ஹஜ்ஜிக்கு நீயத்து சவ, இப்போ நாங்கள் தமத்து முறையில் போகிறாக்கள் ஹஜ்ஜிக்கு எங்கேருந்து நீயத்து வைக்கிறது, நீங்கள் நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கேருந்து நீயத்து வைக்கிறது தான். இப்போ நீங்கள் மக்கால் இருந்தால் மக்காலேருந்து நீயத்து வச்சு ஹராம் எடுத்துக்கொண்டு மினாவுக்கு போவீங்க. இல்லை நீங்கள் மினாவில் தான் ஈக்கிறீங்களா இருந்தால், இப்போ எங்களோட குரூப்போட சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே லோக்கல்ஸ் என்ன செய்வாங்கன்னா உம்ரா முடிச்சுட்டு நேராக மினாக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவங்களோட டென்ட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மக்கால் அவங்களுக்கு அக்கமடேஷன் இருக்காது. அப்போ உம்ரா முடிச்சு போட்டு மினாவுக்கு டென்ட்டுக்கு போயிட்டோம்னா மினால் போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி சாதாரண நோமலாக ஆயிடுவோம். நாங்கள் செவன்த்தில் தான் பெரும்பாலும் இது நடக்கும். அப்போ எட்டாவது அண்டு மார்னிங் நாங்கள் என்ன செய்வோம், திரும்ப குளித்து எஹ்ராம் ஆடையெல்லாம் அணிஞ்சு கொண்டு இருக்கிற இடம் எங்கேயோ அங்கேருந்து ஹஜ்ஜுக்காக நான் நியத்தி வைக்கிறேன்னு மனசில் நினச்சி கொண்டு அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜன்னு சொல்லி தல்பியா சொல்ல ஆரம்பிக்க வேண்டியதுதான். இருக்கிற இடத்துலேருந்தே நியத்தி வைக்கிறது தான். பிறை 12, 11, 12 தொழுகை முறைகள் என்ன, ஜம்மு கசரு உண்டா, பிறை 12, 11, 12 நாங்கள் எங்கே இருப்போம், மினால தான் இருப்போம். மினால வந்து நபியவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தொழுகைகளையும் அந்தந்த நேரத்தில் சுருக்கி தொழுதாங்க. ஒவ்வொரு தொழுகைகளையும் அந்தந்த நேரத்தில் சுருக்கி தொழுதாங்க. மாரிப்பு சுருக்கிறது இல்லை, மூணையை தொழுவாங்க, சுபவும் சுருக்கிறது இல்லை. சரி, எஹராம் எப்போ கலையிறேன்னு கேட்டிக்காங்க, எங்கேன்னு பார்த்து கொண்டீங்க போல, இது யார் ஆம்பளை தான் இந்த கேள்வி கேட்டிப்பாங்க. அப்போ பெருட நாங்கள் புற 8 செவரில், புற 8 தான் என்ன செய்வோம், மினால வச்சு மினாலை வச்சு வந்து புற 8 எஹராம் அணிஞ்சு அஜிக்கு நினைத்தோம். அப்போ புற 9 ஃபுல்லாக எஹராம் தான். புற 10 காலையில் கல் அடிச்சிட்டோமா, ஹலாஸ் சப்ஜெக்ட் முடிஞ்சு. மூணு அமலில் ரெண்டை செஞ்சிட்டா எஹராம கிடைச்சோம். கல் அடித்து தலைமுடி இறக்குறதோ, கல் அடித்து குர்பான் கொடுக்குறதோ, கல் அடித்து நாங்கள் தவாஃப் சாயி அனுசரி செய்கிறதோ, ஏதாவது ரெண்டு அமலை செஞ்சிட்டோம்னு சொன்னால் இப்போ எஹராமுடைய டைம் முடியுது. எஹராமுடைய டைம் முடியுது. அதுக்கு பிறகு நார்மல் ட்ரெஸ்ஸில் வைக்க வேண்டியதுதான். நீங்கள் உங்களோட வீட்டுக்கு திரும்பி போனீங்கன்னா, எப்போ உங்களோட இடத்துக்கு போயிட்டீங்களோ அப்போ அந்த தமத்து முறிஞ்சிடும். இல்லை நீங்கள் உங்களோட ஊருக்கு உங்களோட நாட்டுக்கு போகாமல் வேறு பகுதியில் நீங்கள் இருக்கும் வரைக்கும் நீங்கள் தமத்துவில் தான் இருக்கிறீங்க. என்னங்கச்சா, அது பிரச்சனை இல்லை தம்பி தானே, உங்களுக்கு அங்கே அக்கமடேஷன் இல்லையே. நீங்கள் அங்கே போய் உங்களோட வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ நான் திரும்ப என் ஊருக்கு வந்துட்டேன்னா அப்போ தமத்து என்ன செஞ்சிடும், தமத்து என்றது முறிந்து விடும். அப்போ உம்ராவை ஏற்கனவே தனியாக செஞ்சிட்டோம், இஃப்ராதில் வந்து சகோதரர்களை இஃப்ராதுண்டா சில டைமில் ஹஜ்ஜு மட்டும் இல்லை, முன்கூட்டியே உம்ராவை செய்து முடித்து விட்டு ஊருக்கு வந்த பிறகு திரும்ப ஹஜ்ஜிக்கு ஒருத்தர் ஹஜ்ஜுடைய காலத்திலேயே ஹஜ்ஜு செய்கிறதுக்கு தனியை நியத்தி வச்சு போனால் அதுவும் என்னதான், அதுவும் இஃப்ராத். ஆனால் அதில் உம்ரா ஏற்கனவே அவர் செஞ்சிட்டார். எஹராம் ஆடையை மாற்றலாமா, சகோதரர்களே வேறு ஆடைகள் அணியக்கூடாது, இதுதான் சட்டம். வேறு ஆடைகள் எஹராம் உடைக்கிற நேரம் அணியக்கூடாது. அதே இஹராம என்ன செய்கிறார், ஒருத்தர் போனார் பாத்ரூமு கழட்டி வச்சு போட்டு திரும்ப குளிச்சுட்டு திரும்ப அதே உடுத்துட்டு வரார், தாராளமாக கூடும் எனக்குச்சா. அல்லது வேறு புதிய எஹ்ராம் செட் ஒன்று இருக்குதா, அதை உடுக்கோ நினைக்கிறாரா, தாராளமாக மாற்றி கொள்ளலாம். எனவே எஹ்ராம் நீங்கள் எத்தனை எஹ்ராம் வேணுமாண்டாலும் நீங்கள் புதுசு புதுசாக உடுத்து கொள்ளலாம், அதுக்கு எந்த தடையில். வேறு ஆடைகள் அணியக்கூடாது, அதுதான் சட்டம். வேறு ட்ரெஸ் ஒன்றும் அணியக்கூடாது. லேடிஸ் ஃபேஸ் மாஸ்க்குடன் தவாஃப் செய்ய முடியுமா, இன்ஷா அல்லாஹ் முடியும். ஃபேஸ் மாஸ்க்குடன் என்ன செய்யலாம், தவாஃப் செய்யலாம். சரி, இப்போ ஹஜ்ஜு உம்ரா செய்கிறவங்க சொக்ஸை எதுவும் போடலாமான்னு கேட்குறாங்க. அதாவது சகோதரர்களே வேறு ட்ரெஸ் எதுவும் அணியக்கூடாது, அதுதான் சட்டம். ஆனால் அணிய வேண்டிய தேவை வந்தால், இப்போ அண்டைய கூட நாங்கள் உம்ரா போகிற நேரம் ஒரு சகோதரர் அவங்களோட வாப்பா வந்திருந்தார், கேட்டார் அவருக்கு இந்த யூரிங் வந்து சொட்டு சுட்டாக போகிற பிரச்சனைக்கு இப்போ என்ன செய்கிறது, பெம்பஸ் ஒன்று போடலாமான்னு கேட்டார். தாராளமாக போட்டுவோம் சரிங்கச்சா. இப்போ பெம்பஸ் உடுக்கக்கூடாது, போடக்கூடாது, அதுதான் சட்டம். சரி, போட்டால் அதற்கு பரிகாரம் என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ கால் ஒருத்தருக்கு வெட்டிப்பட்டுட்டு சும்மா கால் ஒன்றும் இல்லாமல் நடக்கலாமே, சொக்ஸ் ஒன்று போட்டு தான் ஆகணும். சரி, போட்டுக்கொள்ள வேண்டியதான். ஆனால் என்ன செய்யணும், அதுக்கு
தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை தேவையின் நிமித்தம் செய்யலாம். செஞ்சால் அதற்கு பரிகாரம் என்ன செய்யணும், வழங்க வேண்டும். பெண்களுக்கு இல்லைங்க, பெண்களுக்கு எஹராம் ஆடைன்னு ஒன்று இல்லை. சொல்ல போனால் பொம்புளைகளுக்கு அவங்க உடுத்திக்கிறது தான் எஹராம் ஆடை. எனக்குச்சா வாக்குகளை கேட்குறேன், மௌத்தானபுரம் யார் யார் பார்க்கலான்னு சொல்லி உசுரோட இருக்கிற நேரம் எவனுக்கு பார்க்கிறோமோ அவனுக்கு தான் மௌத்தானு பார்க்கணும். அப்படி மௌத்துக்கு முதல்ல மௌத்துக்கு போகிறோம்னு ஒரு சட்டம் வைக்குதா, ஆஃப்டர் மௌத் பிஃபோர் டெத்துன்னு சொல்லி அப்படி ஒரு சட்டம் வைக்குதா? இல்லை, எஹராமுக்கு முதல்ல யார் மகரமோ, மௌத்தாவு முதல்ல யார் மகரமோ, அவர் தான் மௌத்தானபுரமும் மகரம். அப்படியா இல்லையா? அதனால் அதில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆடவர்களுக்கு முன்னால் போகும்போது அணியக்கூடிய ஆடை என்னதோ அதை அணிஞ்சு கொள்ளணும். ஆம்பளைக்கு முன்னால் போனால் ஆம்பளை இல்லாத இருக்க நேரத்தில், இப்போ உதாரணமாக மீக்காத்தில் டென்ட்டில் மினால் அவங்களோட டென்ட்டில் இருக்கிறாங்க, தலையெல்லாம் திறந்து போட்டு ஈக்கேலுமாண்டா தாராளமாக இருக்கலாம். அதுலேருந்து அதுக்காக வேண்டிய எல்லாத்தையும் திறந்து போட போகாதீங்க, விளங்கிச்சா? ஒரு ஒழுக்கமான முறையில் நாங்கள் நல்ல முறையில் இருக்கணும் என்றது பொதுவான சட்டம். அந்த சட்டத்தை பேணி என்ன, இப்போ தலையை மூடி இருக்கணுமா பெண்களுக்கு மத்தியில் இருக்கிற நேரம் எஹராமோடு இருக்கிறோம்? இல்லை, பெண்களுக்கு அப்படி ஒரு எஹராம் உண்டு, அவங்களுக்கு பர்டிகுலராக இன்னதை தான் உடுக்கணும் என்றது இல்லை. ஆம்பளைகள் வந்து வேர்வாய்க்கு எஹராமோடைய கழட்டி வச்சுட்டு ஈகலாம்னு சொன்னால் தாராளமாக கழட்டி வச்சு என்ன செய்யலாம், மேல் உள்ளதை மட்டுமா சரியா கழட்டி வச்சு செய்யலாம் இருக்கலாம். அவள் எதவே கழட்டி வைக்கலாமா? கழட்டி வைக்கலாம். எங்களுக்கு சட்டம் வந்து வேறொன்று என்ன செய்யக்கூடாது, ஆண்களுக்கு அணியக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக அவங்க என்ன செய்யலாம், வேறு ஆடைகள் கூட அணியலாம். அவங்களுக்கு எஹராமுக்குன்னு சொல்லி ஒரு பர்டிகுலராக இன்னதை தான் உடுக்கணும்னு சொல்லி சட்டம் ஒன்று இல்லை. ஆமாம், ஆண்களுக்குரிய தடை சட்டத்தில் அதுவும் உண்டு, தலைமறைக்கக்கூடாது. அதாவது தொப்பி, அதே போல் இந்த தலைப்பாகை அல்லது வேறு, இப்போ நீங்கள் அங்கே பார்க்கலாம் சில டைம் படுத்து கொண்டு இருக்கிற நல்லா போத்தி கொண்டு படுப்பாங்க சிலர்கள், தலை மூடுறது கூடாது ஹாஜி. அப்படியே இல்லையா? அப்போ உங்களுக்கு பக்கத்து இருக்கிற ஹாஜி தலையெல்லாம் மூடி மாஷாலா குரட்டை விட்றாருன்னா திறந்து விட்டுட்டு குரட்டை விடுங்க ஹாஜியாருன்னு திறந்து விட வேண்டியதுதான். ஏன் ஹாஜி எஹராமோடு இருக்கும்போது தலை மூடக்கூடாது? இது யாருக்குரிய சட்டம்? இது ஆண்களுக்குரிய சட்டம். பெண்களுக்கு அந்த சட்டம் இல்லை. பெண்கள் தாராளமாக தலை மூடி என்ன செய்யலாம், இருக்கலாம். இப்போ உம்ராவில் வந்து இப்போ சில ஆக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடை பிடிக்கலாமா, இந்த வச் கட்டலாமா? சகோதரர்களே, தடை செய்யப்பட்டவைகள் சில அம்சங்கள் தான். நபி அவங்க சில ஆடைகளை அணிய வேண்டான்னு சொன்னாங்க. அந்த ஆடைகளை அணியாமல் விட்டால் சரி, மற்ற எதை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், அணியலாம். தடை செய்யப்பட்ட ஆடைகள் என்ன, தொப்பி போட வானான்னு சொன்னாங்க, விளங்கிச்சா? ஜுப்பா உடுக்க வானான்னு சொன்னாங்க. இப்போ ஜுப்பான்றது என்ன, முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடை. அதே போல் சிறுவால், சிறுவால்ன்றது ட்ரௌசரோடு சம்மந்தப்பட்ட எல்லாமே என்னதான், சிறுவால். அதே போல் கமீஸ்ன்றாங்க, கமீஸ் உண்டா மேலே போடுற ஷர்ட் பெனியன் எல்லாமே அதில் அடங்கும். இது எல்லாமே என்ன செய்யக்கூடாது. அதே போல் சொக்ஸ், அந்த காலத்தில் வந்து ஹொஃப்னு அந்த லெதரில் உள்ள சொக்ஸ் போடுவாங்க, அந்த சொக்ஸையும் என்ன போடவானு தடுத்தாங்க. அப்போ இவைகள் தான் அணியக்கூடாதவைகள். இப்போ வாட்ச் கட்டலாமா, பெல்ட் போடலுமா, கழுத்தில் ஹேண்ட்பேக்கை போட்டுக்கொள்ளலுமா, வேண்டியதை போடுங்க. விளங்கிச்சா? மார்க்கத்தில் அதை என்ன செய்யலை, தடை செய்யப்படலை. ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு, யார சூழல்லா, எஹராமோடு இருப்பவர் என்ன அணிய வேண்டும்னு கேட்டார், என்ன உடுக்கணும்னு தான் கேள்வி கேட்டார். நபி அவங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லலை, என்ன உடுக்கக்கூடாதுன்றத சொன்னாங்க. அப்போ அது பர்டிகுலராக ஒரு நாலஞ்சு சாமான் தான், ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் தான் நீங்கள் உடுக்கக்கூடாது. உண்டோ தலையை மறைக்கிறது, அல்லது மொத்த உடம்பை மறைக்கக்கூடியது, அல்லது ஆஃப் பாடியை மறைக்கக்கூடியது, இப்படி எந்த ஆடையையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. இதை தவிர மற்ற வேண்டியதை நாங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், அணிந்து கொள்ளலாம். தலைக்கு தான் சட்டம், முகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முகமண்டு வந்திருக்கிற அந்த ஹதீஸில் வந்த துண்ட உலமாக்கள் அதை வீக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் அது அந்த சட்டத்தில் வராது. முகத்தை தேவைண்டா மாஸ்க் போடுறது என்ன செய்யலாம், போட்டு கொள்ளலாம். முகத்தை ஒருத்தர் படுக்கிறேன் மறைச்சிக்கிறான்டா தப்பில்லை, எங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து தலை தான், சப்ஜெக்ட் வந்து தலை தான், தலையை மறைக்கக்கூடாது. அதாவது இந்த ஹஜ்ஜி தமத்து வந்து மக்கால் ஈக்கிறவரே செய்யலாம். அப்போ மக்கால் ஈக்கிறவரே செய்யலாம்டா, அப்போ ஜித்தால் ஈக்கிறவர். இப்போ உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜில் குர்பான் கொடுக்கணும் சட்டம் ஈக்கிதானே, ஹாஜி உம்ரா செஞ்சுட்டு பிறகு வந்து ஹஜ்ஜி செஞ்சால் அப்போ அதுக்கு தான் தமத்துன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு உம்ரா செய்கிறாரு, அதுக்கப்புறம் ஹஜ்ஜி செய்கிறார், இதுக்கு தான் தமத்து. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், ஃபமன் தமத்த அபில் உம்ரத்து இலல் ஹஜ், யார் ஃபஸ்ட்டுக்கு உம்ராவை பிறகு ஹஜ்ஜை செய்வாரோ, ஃபமஸ்தை சரம் இனல் ஹதி, அவர் ஹதி கொடுக்க வேண்டும். இந்த சட்டம் யாருக்கு தெரியுமா, பாருங்க அந்த இடத்துல விதிவிலக்கு வருது. தாலிக அல்லாஹ் சொல்கிறான், லிமன் லம் யகுன் அஹ்லுஹு ஹாதிரில் மஸ்ஜிதில் ஹராம், மக்கா வாசி அல்லாதவருக்கு தான் இந்த சட்டம்னு சொல்கிறான். இப்போ குர்பான் யார் கொடுக்கோண்டா, மக்காலேருந்து வெளியிலேருந்து வந்தவங்க தான். அப்போ மக்காவாசி தமத்து செய்தாலும் அவருக்கு குர்பான் கிடையாது. அப்போ தமத்து மக்காவாசிக்கே செய்யலுமா இருந்தால் ஜித்தாவாசிக்கிறாங்க என்ன சொல்கிறது, அவர் மக்காலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கார், எனவே தாராளமாக செய்யலாம். பதிமூணாவது பன்னெண்டாவது, பன்னெண்டாவது ஆண்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு வரவங்க விரும்பினா முடிச்சுட்டு வரலாம்,
13 முடிச்சுட்டு வர விரும்பினாலும் முடிச்சுட்டு வரலாம். அது வந்து குரூப்ட் அரேஞ்ச்மெண்ட் என்னான்னு பார்த்து தான் நாங்கள் செய்யணும். இல்லை யாராவது இண்டிவிஜுவலாக எங்களுக்கு ரிட்டர்ன் வரையலுமா இருந்தால், நாங்கள் ஜித்தாவுக்கு போய் பஸ் எடுத்தோ ஃப்ளைட் எடுத்தோ வரப்போகிறோமா இருந்தால், 12வது அண்டு அவர் பவல் கல்லடிச்சிட்டாருன்னு சொன்னால் அதோட ஹஜ் சப்ஜெக்ட் அவருக்கு முடியுது. ஆனால் மாரி வாரத்துக்கு முதல்ல என்ன செஞ்சிடணும், மினா விட்டு வெளியே போயிடணும். மாரி வாரத்துக்கு முதல்ல மினா விட்டு வெளியே போயிடும். மினா விட்டு வெளியே போய் மக்களை போய் தங்கியிருந்து தவாஃபை செஞ்சு போட்டு அவர் வர நினைக்கிறான்னு வருது. இல்லை யாராவது ஒருவர் 13வது அன்றும் இருந்து விளங்கிச்சா கல்லடித்து அமல் எல்லாம் செஞ்சு போட்டு வர நினைக்கிறாருண்டா அதுவும் ஓகே. ஆனால் இப்போ இது வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து டிபெண்டிங் ஆன் எங்களோட குரூப்ட சிஸ்டத்தில் இருக்குது. சில குரூப்ஸில் சிஸ்டம் இல்லை, 12வோடே என்ன பேத்துறோண்டு இருப்பாங்க. சிலவங்க அப்படி இல்லை, 13வது அண்டு நின்று போகிறதுக்கு இருப்பாங்க. அது குரூப் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு, எப்படி செஞ்சாலும் ஹஜ்ஜு கூடும். பிற 11-12 நாட்களில் கல்லடிப்பது லோஹர் தொழுகைக்கு, லோஹர் பாங்க சொன்ன பிறகு அதிலிருந்து அடுத்தாண்டு ஃபஜ்ர் வரைக்கும் அடிக்கலாம். 11-12 13 ஸ்காலர் சொல்கிறாங்க அன்றைக்கு மாரிபு முதல்ல அடிச்சுடணும். 13 இருந்தால் இல்லை புற 10 சட்டம் அதில் நாங்கள் பெருநாள் தினமண்டு கல்லடிப்போமே, அது மார்னிங்கில் பெருநாள் தினமண்டு எப்போ நாங்கள் முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவுக்கு வரமோ வந்த உடனே விஷ செய்கிற வேலை கல்லடிக்கிறது தான். அது எங்கே கல்லடிக்கணும், ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு மட்டும், பெரிய விஷயத்தானுங்க அப்படியா. ஜம்ரத்துல் அக்கபா விளங்கிச்சா சகோதரர்களே, சிறிய ஜம்ரா, மத்திய ஜம்ரா, பெரிய ஜம்ரா இப்படின்னு தான் அந்த அதிஸ்கல்ல உலமாக்கல்ல சொல்லுவோம். யாருமே ஷைத்தானு கல்லடிக்கிறேன்னு செல்வது இல்லை. இது எங்கே அங்கே நான் ஒரு முறை கண்டா போட்லேயே எழுதி போட்டிக்கான், யாரோ எங்கட வந்தால் எழுதி போட்டிப்பான் ஷைத்தான் ரம்யுல் ஜம்ரா திரு ஷைத்தான்னு சொல்லி. அப்படி எங்கேயும் கிதாபுகளில் சொல்லப்படலை ஷைத்தானுகள். ஆனால் நபி இப்ராஹிம் நபியுடைய ஹிஸ்ட்ரி அதுதான், இப்ராஹிம் நபி அந்த இடத்துல ஷைத்தானுக்கு கல்லடிச்சு தான் இந்த அமல் எங்களுக்கு வந்தது. அது இப்ராஹிம் நபி அடித்த நேரம். இப்போ நாங்கள் இப்ராஹிம் நபி அடித்ததுக்காக வேண்டிய நாங்கள் கல்லடிக்கிறோம் இல்லை, நாங்கள் கல்லடிக்கிற முகமது நபி அடித்ததுக்காக வேண்டி. முகமது நபி ஷைத்தானுக்கு அடிக்கிறேன்னு சொல்லி ஒன்று அடிக்கல, ஜம்ராத்துக்கு அடிக்கிறேன்னு சொல்லி தான் அடித்தாங்க. கல்லையும் காட்டி அடித்தாங்க, குழம்பிடாதீங்கன்னு வேறு சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜோஸ் ஆகிடாதீங்க விளங்கிச்சா, அந்த ஜோஸ் நடக்குது. இப்போ நபி அவங்க அதை கவனத்தில் கொண்டு தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்க்குறோம் சிலருக்கு கல்லடிக்க முதல்ல மேல் துண்டு ஏறாமல் எடுத்து நல்ல ஒரு கெட்டொன்று கட்டி விளங்கிச்சா, யாழ்லா ஷைத்தானை கண்டுட்டான் போல ஈச்சா கொல்லாமல் விட மாட்டேன் ஈச்சா அப்படின்னு நினைக்கிற வாய்க்கு என்ன அங்கே வார அந்த ஆத்து. சகோதரர்களே கல்லடிக்கிறேன்னு நினச்சிக்கோங்க, நான் ஒரு இபாதை செய்யணும் தான். இபாதை செய்யும் போது அமைதியாக இபாதை செய்யணும். அப்போ கிட்ட வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு இபாதை செய்கிறதாக நினச்சி கொண்டு தான் என்ன செய்யணும். இபாதை செய்கிற நேரம் ஆகும்னு சத்தம் போட்ட இபாதை செய்யணாங்க இல்லை. அதாவது 11-12 வந்து ஃபஸ்ட்டுக்கு சிறிய ஜம்ரா, அதுக்கு பிறகு நடு ஜம்ரா, அதுக்கு பிறகு தேர்ட் ஜம்ரா பெரிய ஜம்ரா. அப்படி தான் ஆர்டர் படி அடிக்கணும். சிறிய ஜம்ராவுக்கு அடித்த பிறகு துவா கேட்பாங்க, நடு ஜம்ராவுக்கு அடித்த பிறகும் துவா கேட்பாங்க, கடைசி 3வது ஜம்ராவுக்கு அடித்த பிறகு நம்ம அவங்க துவா கேட்கல இல்லைங்கச்சா திரும்பி வந்துடணும். பெருநாள் தினமண்டு பெரிய ஜம்ராவுக்கு மட்டும்தான் அடிக்கிறது. அப்போ அன்றைக்கு பெரிய ஜம்ராவுக்கு அடிச்சுட்டு துவா கேட்கறது அந்த இடத்துல நபி துவா கேட்கல, திரும்பி நாங்கள் என்ன செஞ்சிடணும் வந்துடணும். எதிர்பாராத விதமாக ஒரு பெண்ணிற்கு ஹஜ்ஜில் ஆரம்பத்திலேயே மாதவிடாய் வந்துவிட்டால் தவாஃபுல் இஃபாதாவை தவிர மற்ற ஹஜ்ஜின் ஃபர்ல்கள் நிறைவேற்ற முடியுமா? அழகான ஒரு கேள்வி விளங்கிச்சா. அதாவது ஹஜ்ஜில் வந்து இந்த மாதவிடாய் வந்த பெண்களுக்கு தடை வந்து தவாஃபு மட்டும்தான். ஆயிஷா நாயகி மாதவிடாய் வந்த நேரம் அதை நபி குறிப்பிட்டே சொன்னாங்க. இஃப் அலி சொன்னாங்க ஆயிஷா மா எஃப் அலி உல் ஹஜ், ஹஜ்ஜி ஹாஜிகள் என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னாங்க. கைர அல்லா தத்தூஃபி பில் பைத்துனாங்க, தவாஃபு மட்டும் செய்ய வேணாம். அதனால தான் சை கூட செய்யலாம், மாதவிடாயில் உள்ள பெண் என்ன செய்யலாம் சை கூட செய்யலாம். செய்யக்கூடாது எது, தவாஃப் மட்டும்தான். அப்போ தவாஃபுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யணும், வெயிட் பண்ணி இருக்கணும். எப்போ கிளியர் ஆகுனாங்களோ அப்போ தவாஃபை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன ஹஜ்ஜுடைய கடமை. இப்போ அது கிளியர் ஆகுது டிலே ஆகுமா இருந்தால், இப்போ ஒரு பெண்மணிக்கு வந்து சரியாக பெருநாளண்டு மாதவிடாய் வந்தா, சரியாக பெருநாளண்டு மார்னிங் அங்கே போகிற நேரம் மாதவிடாய் வந்துட்டு வைங்க, இப்போ ஒரு 7-8 எடுக்கிறதா இருந்தால் 5 எல்லாம் தாண்டி போயிடுது. இப்போ குரூப் போயிடும். இப்போ மாப்பிள்ளையோடே போனவங்களாக இருந்தால் மக்கால் ஜித்தாவில் தங்கி இருந்து இந்த தவாஃபை செஞ்சு போட்டு வர ஏழுமா இருந்தால் செஞ்சுட்டு வர்றது, இல்லை ரியாதுக்கு வந்து தான் ஆகணுமா இருந்தால் வர வேண்டியதான். வந்து வெயிட் பண்ணியிருந்து திரும்ப கிளியரான பிறகு மக்கா போய் என்ன செய்யணும், அந்த தவாஃபை செய்து விட்டு வர வேண்டும். அந்த தவாஃபை செய்யாத வரைக்கும் ஹஜ்ஜு கன்ஃபார்ம் அதாவது கம்ப்ளீட் ஆகாது. தவாஃபில் இஃபாதாக்குரிய சட்டம் அதை முடிக்கும் வரைக்கும் ஹஜ்ஜு செய்ய அது என்ன செய்யாது கம்ப்ளீட் ஆகாது. அப்போ அது மட்டும்தான் தடை. அது இப்போ ஹஜ்ஜில் நாங்கள் கொடுக்குற குர்பானுக்கு என்ன பேர், அதுக்கு பேர் ஹதி இல்லைங்கச்சா. ஹஜ்ஜில் ஏதாவது கடமையை செய்யாமல் விட்டோம்னு சொன்னால், ஏதாவது தவறுகளை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு கொடுக்கறது வந்து தமுன்னு சொல்லுவாங்க விளங்கிச்சா. அப்போ தமுல ரெண்டு இருக்குது, ஷுக்குர் ஜுபர்னு சொல்லி பிழையை அடைக்கிறதுக்கும் நன்றி செலுத்து. இப்போ ஹதி அதில் வந்துடும். அப்போ எனவே ஹஜ்ஜில் உள்ளது ஹதி. இப்போ நாங்கள் பெருநாள் தினம் கொண்டு கொடுக்குற குர்பானுக்கு என்ன பேர்,
அதுக்கு பேர் உதுஹியா, புள்ள பிறந்தா அதுக்கு பேர் என்ன, அதுக்கு அகைக்கா. அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனியே தனியே பேர் வைக்குது, அதுக்கு அது சட்டம் வைக்குது. இப்போ எல்லாத்துக்கும் டோட்டலாக குர்பான் என்று சொல்கிறதால தான் என்ன செய்யுது பிரச்சனை வருவது. அப்போ எனவே யார் ஹஜ்ஜி நாள் அன்று உதுஹியா கொடுக்க நியத்து வைத்திருக்கிறாரோ அவர் நாளைக்கு தலைப்பிறை கண்டதிலிருந்து என்ன செய்யணும், முடி நகம் களையாமல் இருக்கணும். இல்லை அந்த ஐடியா இல்லை, இந்த முறை ஹஜ்ஜிக்கு போகிறோம் தானே அங்கே தான் குர்பான் கொடுக்கணும், அதுக்கு தான் சல்லி போதுமா இருக்கும்னு சொன்னால் அவர் மீக்காத்தில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ நியத்து வைக்கிறாரோ உம்ராவுக்காக அப்பையிலேருந்து நகம் முடி போன்றவற்றை என்ன செய்யக்கூடாது, களையக்கூடாது. உம்ராவை முடிச்சிட்டாருன்னு சொன்னால் ஹஜ்ஜி செய்கிறதுக்கு இடப்பட்ட காலத்தில் கூட நகம் முடிய வெட்டி கொள்ளலாம், தப்பு கிடையாது. எங்கட குர்பான் அறுக்கப்படும் வரைக்கும் நாங்கள் இருக்கணும். உம்ரா செய்பவர் இடையில முடியெடுக்க போகிறாரு, குர்பான் கொடுக்கவும் வைக்கிறாருண்டா, இந்த முடி வந்து நான் சும்மா வெட்டலை, இது இது அமலுக்காக வெட்டுற முடி. அமலுக்காக முடி வெட்டுற நேரத்தில் என்ன செய்யலாம், வெட்டலாம். இப்போ அப்படித்தானே, இப்போ மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டி என்ன செய்ய போகிறாரு, முடி வெட்டி விட போகிறாரு. இப்போ இவர் வந்து ஹஜ்ஜி செஞ்சவர் இல்லாட்டோ ஒரு பொம்பளை முடி வெட்டி விடலாமா என்றால், இது இது எல்லாமே அந்த அமலுக்காக வேண்டி என்று வரும்போது என்ன செய்யலாம், அமலுக்காக வேண்டி என்று வரும்போது செய்யலாம். அப்போ நாங்கள் உம்ரா செய்யும் போது முடி வெட்டுறது வந்து அமலுக்காகனு செய்கிறோம், எனவே அது வந்து இந்த தடையில் வராது. குறைத்து வெட்டுவது தான் நல்லது. தமத்து செய்பவர்கள் முடியை மொட்டை அடிக்காமல் உம்ரா முடிச்சுட்டு குறைச்சி வெட்டுறது தான் நல்லது. காரணம் பெருநாள் தினமண்டு என்ன, ஹஜ்ஜுனுடைய தினமண்டு மொட்டை அடிக்க வேண்டியது இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி மிகுது என்ன, மொட்டை கட்டாயம் அடிக்கணுமான்னு சரி, சிலாக்கள் முடியும்னு சொன்னால் அவருக்கு அதை விட முகப்பத்து உறுப்பு வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பாருங்கள், இந்த ஒழு செய்கிற நேரம் மசூதி செய்கிற நேரம் இப்படி செய்கிறதுக்கு பதிலாக இங்கே மசூதி செய்கிறாங்க கொஞ்சம் பேர். ஏன்னா முன்னுக்கு அவர் நல்லா பசந்தா சீ வச்சுக்கார் அவ்வளோ இல்லை. சகோதரர்களே, முடியை மொட்டை அடிக்கிறதுக்கு நபி அவங்க துவா செஞ்சுக்கிறாங்க, ரஹிம் அல்லாஹ் அல் முஹல்லிகீன், மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக அப்படின்னு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் வல் முகஸ்ஸிரீன், குறைச்சி வெற்றாக்களுக்கு திரும்ப நபி அவங்க ரஹிம் அல்லாஹ் அல் முஹல்லிகீன், மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. சஹாபாக்களும் விட்டப்பாடு இல்லை, யா ரசூலுல்லாஹ் குறைச்சி வெற்றாக்களுக்கு என்றாங்க, இல்லை ரஹிம் அல்லாஹ் அல் முஹல்லிகீன், மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாங்கன்றாங்க. திரும்ப இன்னும் அவங்க விட்டப்பாடு இல்லை, யா ரசூலுல்லாஹ் வல் முகஸ்ஸிரீன், குறைச்சி வெற்றாக்களுக்கு. நாலாவது தடவை தான் சொன்னாங்களாம், வல் முகஸ்ஸிரீன், குறைச்சி வெட்டுறவனுக்கும் கிடைக்கட்டும்னு போட்டேன்னா, குறைத்து வெட்டுபவர்களுக்கும் என்ன செய்யட்டும், மூடி கிடைக்கட்டும்னு சொல்லி ரஹமத்து கிடைக்கட்டும்னு துவா செஞ்சாங்க. அப்போ மூணு தடவை எதுக்கு, மொட்டைக்கு சொல்லுவாங்க, போனால் மசுறு வந்தால் மலைண்டுவாங்க, இது வளரத்தானே போகுது. விசிறாக்கள் மொட்டை அடிக்கிறது வைக்க, முன்னாடி பார்த்துட்டு என்ன சொல்லுவாவோ தெரியான்னு சொல்லி, அப்போ போகிறதுக்கு முதல்ல மொட்டை அடித்து காட்டிட்டு போங்க, இப்படி தான் அறிப்பேன்னு சொல்லி. அதனால் அதை ஒரு பெருசுப்படுத்த தேவையில்லை. ஆனால் இப்படித்தான், யாராவது ஒருவர் குறைத்து வெட்டி முடிய மொட்டை அடிக்கலன்னு வைங்க, அவர் வந்து குறைச்சி தான் வெட்டிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நாங்கள் அதை வச்சு பார்த்தீங்களா தீன் இல்லை இவன்ட்ட, பார்த்தீங்களா இவன்ட்ட இஸ்லாமி இப்படி பேசப்போகக்கூடாது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சகோதரர்களே, எங்களில் மொட்டை அடித்தவர்களும் இருந்தார்கள், குறைத்து வெட்டியவர்களும் இருந்தார்கள், நாங்கள் யாரும் யாரை பழிச்சு பேசலைன்றாங்க. பாருங்கள் அவங்களோட பண்பை, நாங்கள் யாரும் யாரை என்ன செய்யலை, நாங்கள் குறைச்சி பழிச்சு பேசலைன்றாங்க. அப்போ எனவே ஒருவருக்கு சில ஹஜ்ஜி முடிஞ்சோடனே கல்யாணமாக இருக்கும், அவருக்கு யாருக்கு தெரியும், ஹஜ்ஜி முடிஞ்சு ரெண்டு நாளில் கல்யாணம், மொட்டை அடி பாம்பளை மொட்டை அடிப்பாரா வர, அவன் ஃபஸ்ட் அண்டே வேறு நாள் விரட்டிடுவான், இது என்ன சரி. அப்போ எனவே இப்போ ஹஜ்ஜி முடிஞ்சோடனே கல்யாணம் வச்சுக்கானா, இவர் குறைச்சி வெட்டினா தான் நல்ல, ஏ இவருக்கு மொட்டை அடிக்கிறது பிரச்சனை. இப்போ சரி, சட்டத்தில் இடம் இருக்குதா, தாராளம் தாராளமாக என்ன செய்யலாம், அவர் குறைத்து வெட்டலாம், ஹஜ்ஜி செல்லுபடியாகும், உம்ரா செல்லுபடியாகும், குறைச்சி வெட்டினாலும் மொட்டை அடித்தாலும் செல்லுபடியாகும். வாசனை திரவியங்கள் பொதுவாக ஹஜ்ஜில் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா அரஃபாவில் வச்சு ஒரு ஹாஜி என்ன செஞ்சார், குதிரை வந்து என்ன செஞ்சுட்டு அவரோட குதிரை அவரை கீழே போட்டு காலால் மிரித்து ஆள் மௌத்தாகவே போயிட்டார். அப்போ உடனே நபி அவங்க அவரை அடக்கம் செய்யும் போது சொன்னாங்க, அவருடைய தலையை மறைக்காதீங்க, வலா துமி சூஹு வித்தீபின்னாங்க, அவருக்கு நறுமணம் பூசாதீங்கன்றாங்க. அப்போ அதிலேருந்து உலமாக்கள் சட்டம் எடுக்கிறாங்க, ஹாஜி என்ன செய்யக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது. இப்போ சோப்பில் மற்ற இதில் எதில் வாசம் இருக்கின்னு விளங்கிச்சோ அதை யூஸ் பண்ணாமல் விட்டுற வேண்டியதுதான். விளங்கிச்சா, வாசம் இல்லையா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இன்றைக்கு மாஷால்லா இருக்கு வாசம் இல்லாத சோப்பு, அது இதெல்லாம் நிறைய அங்கேயும் வச்சுருக்காங்க. இல்லை வாசனையாக இருந்தால் நாங்கள் தவிர்க்கணும், இல்லை பூசித்தான் ஆகணும் என்றால் அந்த சட்டத்துக்கு வந்துடும். இது தடை செய்யப்பட்டதை செய்தால் பரிகாரம் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். இப்போ பூசித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, அதுவும் கமகமாண்டு மணக்குது, பூசுனா வாசம் போட்ட மாதிரி தான் இருக்குதாண்டா. அப்போ இவர் என்ன செஞ்சிட்டாரு, தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிட்டார். தடுக்கப்பட்ட காரியத்தை தேவைக்கு செய்வது மார்க்கத்தில் தடை இல்லை, தேவை இருந்தால் செய்யலாம், செஞ்சால் என்ன செய்யணும், அதற்கு பரிகாரம் கொடுக்க வேண்டும். சுபஹானக அல்லாஹும்ம வஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப்.